ஸ்மார்ட் கிரிக்கெட் கேமை எப்படி விளையாடணும்னு கேக்குறீங்களா? இது எப்படி விளையாடுறது அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி தரேன். சோ இந்த கார்ட் கிரிக்கெட் கேமோட பாக்கெட்டை பிரிச்சு உள்ள இருந்து அதுடைய கார்ட்ஸ் நீங்க வெளியெடுக்கணும். அண்ட் இதுல 30 பவுலிங் கார்ட், 30 பேட்டிங் கார்டு இருக்கும். கூடவே ஒரு ஸ்கோர் ஷீட்டும் இருக்கும். அண்ட் இது எப்படி விளையாடணும் அப்படிங்கற ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சோ நார்மலா நம்மளுடைய கிரிக்கெட் டீம்ல பவுலிங் டீம், பேட்டிங் டீம் டாஸ் போட்டு எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்க இந்த கார்ட் கிரிக்கெட் கேம்லயும் இரண்டு பேர்னாலும் சரி இல்ல குழுவாக விளையாடுறதா இருந்தாலும் சரி ஹெட் அண்ட் டாஸ் போட்டு யார் பவுலிங் டீம் அண்ட் யார் பேட்டிங் டீம் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். பவுலிங் போடுறவங்க 6 பவுலிங் கார்டு எடுத்துக்கோங்க, பேட்டிங் ஆடுறவங்க 6 பேட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்க எப்படி ஒரு ஓவருக்கு 6 பாலோ இங்க அதே மாதிரி ஒரு ஓவருக்கு 6 கார்டு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பவுலிங் கார்டு வச்சிருக்கவங்க பவுலிங் கார்டை கீழே வைங்க. அடுத்ததா பேட்டிங் கார்டு வச்சிருக்கவங்க கீழே வச்சிருக்கக்கூடிய பவுலிங் கார்டு பக்கத்திலேயே உங்களுடைய பேட்டிங் கார்டையும் கீழே வைங்க. இப்போ பவுலிங் கார்டில் இருக்கக்கூடிய பால் கலர் அதே கலர் பேட்டிங் கார்டில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஸ்கோர். ஒன்லி கலர் மேட்சிங், 0, 1, 2, 3, 4, 6 பைஸ், லெக் பைஸ், நோ பால், ஒயிட் பால், இதுல எது வேணும்னாலும் இருக்கலாம். இதுல எது வந்தாலும் ஸ்கோர் ஷீட்ல கொடுக்கப்பட்டிருக்கும் இடத்துல குறியுங்க. நோ பால், ஒயிட் பால் வந்தால் மட்டும் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி நீங்க விளையாடின கார்டுல இருந்து ஒரு கார்டை எடுத்து இப்ப விளையாட போற கார்டோட சேர்த்து வச்சு விளையாடணும். ஒரு ரன் நீங்க எக்ஸ்ட்ராவா குறிச்சுக்கணும். இப்படியே 5 ஓவரையும் விளையாண்டு முடிங்க. அப்புறம் பவுலிங் கார்டு வச்சிருக்கவங்க பேட்டிங் கார்டையும் பேட்டிங் கார்டு வச்சிருக்கவங்க பவுலிங் கார்டையும் மாத்தி வச்சு செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குங்க. 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் ஷீட்ல இருக்கக்கூடிய ரன் வச்சு யார் வின் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.